ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் உங்கள் வீட்டிலேருந்து எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாமல் சூப்பர் ஏர்ன் பண்ணக்கூடிய பெஸ்ட்டான ஆன்லைன் மணி ஏர்னிங்ஸை பற்றி பார்க்க போகிறோம். அதுவும் நீங்கள் இதில் ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ண அமௌண்ட்டை டேரெக்டாக உங்கள் பேங்க்குக்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த வெப்சைட்டில் டெய்லியும் புது புது ஜாப்ஸ் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ யார் வேணாலும் எங்கேருந்து வேணாலும் எந்த டைமுக்கு வேணாலும் ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த ஜாப்பில் எப்படி அப்ளை பண்ணுறது, எப்படி ஒர்க் பண்ணுறது, எப்படி பேமெண்ட்டை வித்ட்ரா பண்ணுறது, இது போல் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபுல் டீட்டெயிலாக சொல்லியிருக்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும், இல்லைன்னா உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வரலாம். அண்ட் நம்ம டிஜிட்டல் லேர்னிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பண்ணி ப்ரெஸ் பண்ணிக்கங்க. நம்ம சேனலில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் ஜாப்ஸ், ஆன்லைன் மணி ஏர்னிங் வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டுருக்கிறோம். அண்ட் ஆல்சோ அவர் சேனல் இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலிகிராம் குரூப்ஸ்லையும் போஸ்ட் பண்ணிட்டுருக்கிறோம். ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. அண்ட் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் பிஸ்னஸோட ஆப்ஸ், வெப்சைட், ப்ராடக்ட்டுகளை நம்ம சேனலில் ப்ரொமோட் பண்ணுற மாதிரி இருந்தால் நம்ம சேனலோட ப்ரொமோஷன் மெயில் ஐடி ஆர் இன்ஸ்டா ப்ரொஃபைலுக்கு டைரெக்டாக காண்டக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நம்ம ஒர்க் பண்ணி ஏன் பண்ண போகிற வெப்சைட்டோட நேம் guru.com. இந்த வெப்சைட்டோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணால் டேரெக்டாக இந்த பேஜுக்குள்ள வந்துடலாம். அதுவும் இந்த வெப்சைட்டில் சிம்பிளாக ஒர்க் பண்ணி ஏன் பண்ணக்கூடிய எக்கச்சக்கமான ஜாப்ஸ் நமக்கு ப்ரொவைட் பண்ணிட்டுருக்காங்க. அதுவும் இந்த வெப்சைட்டில் 250 மில்லியனுக்கு மேலே இந்த வெப்சைட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ஃப்ரீலான்சர்ஸ்க்கு சேலரியை ப்ரொவைட் பண்ணிட்டுருக்காங்க. எங்கிருந்து வேணாலும் ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணிக்க முடியும். நீங்க பாருங்க, இந்த வெப்சைட்ல ப்ரொவைட் பண்ற டாப் ஸ்கில்ஸ் மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. கிராஃபிக் டிசைனிங், லோகோ டிசைனிங், ப்ரூஃப் ரீடிங், டேட்டா என்ட்ரி, ஆண்ட்ராய்டு ஆப் டெவலப்மெண்ட், ரைட்டிங், காபி பேஸ்ட், டைப்பிங் அண்ட் ப்ரோக்ராமிங் ரிலேட்டட் ஸ்கில்ஸ். இது போல நம்ம ஒர்க் பண்றதுக்காக ஹியூஜ் நம்பர் ஆஃப் ஸ்கில்ஸ் இவங்க ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, இந்த வெப்சைட் எல்லா விதமான கண்ட்ரிலையும் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. US, கனடா, UK, இந்தியா, இந்தோனேசியா, சிங்கப்பூர், இது போல வேர்ல்டு வைட்ல எந்த லொகேஷன்ல இருந்து வேணாலும் ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த வெப்சைட்ல நீங்க ஒர்க் பண்ணும்போது ஏதாவது டவுட் இருந்தாலும் இவங்களை ஈஸியாக காண்டாக்ட் பண்ணிக்கிறதுக்காக கான்டாக்டர்ஸ் ஆப்ஷன் ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க. இந்த கான்டாக்டர்ஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. இதுல உங்களோட நேம், இமெயில், ஃபோன் நம்பர் அண்ட் உங்களுக்கு என்ன டவுட் ஆர் ப்ராப்ளம் இதெல்லாம நீங்க என்டர் பண்ணிட்டு சென்ட் மெசேஜ் கிளிக் பண்ணா போதும். அவங்க உங்களை ஃபாஸ்டா காண்டாக்ட் பண்ணி உங்க ப்ராப்ளத்தை ஈஸியாகவே சால்வ் பண்ணிடுவாங்க. வாங்க இந்த வெப்சைட்ல ரிஜிஸ்டர் பண்ணிட்டு எப்படி ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கறத பாக்கலாம். அதுக்கு இங்கே சைன் அப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. ஒன்ஸ் நீங்கள் சைன் அப் பண்ணதும் இது போல் ஐம் நாட்டி ரோபோட் அப்படிங்கிற கேப்சா கேட்கும். இது நீங்கள் டிக் பண்ணி வெரிஃபை பண்ணுங்க. ஒன்ஸ் நீங்கள் கேப்சா வெரிஃபை பண்ணதும் இது போல் சைன் அப் பேஜுக்கு வந்துடும். இதில் உங்களோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி சைன் அப் பண்ணிக்கலாம், கூகுள் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி சைன் அப் பண்ணிக்கலாம், லிங்க்டின் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி கூட சைன் அப் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் உங்களோட ஃபுல் நேம் அண்ட் இமெயில் ஐடி என்டர் பண்ணிவிட்டு இவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு இந்த ஐ அக்ரி டிக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இது போல் ஒரு பேஜுக்கு வந்துடுவீங்க. இதில் எம்ப்ளாயர், ஃப்ரீலான்சர் அப்படிங்கிற ரெண்டு ஆப்ஷன் கேட்கும். இந்த ஆப்ஷன் எதுக்குன்னா இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஃப்ரீலான்சரை ஹையர் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி தான் நம்ம ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃப்ரீலான்சர் ஆப்ஷன் டிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கான பாஸ்வேர்டு என்டர் பண்ணணும். பாஸ்வேர்டு மினிமம் 8 கேரக்டர் இருக்கணும். ஒன்ஸ் உங்களுக்கான பாஸ்வேர்டு என்டர் பண்ணிட்டு இந்த ப்ரொசீட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் உங்கள் இமெயிலை வெரிஃபை பண்ணுறதுக்காக உங்கள் இமெயிலுக்கு 4-டிஜிட் வெரிஃபிகேஷன் கோட் சென்ட் பண்ணியிருப்பாங்க. வாங்க எப்படி வெரிஃபை பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். இது போல தான் இந்த வெப்சைட்ல இருந்து உங்களுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் கோட் சென்ட் பண்ணிருப்பாங்க. இந்த கோட் அப்படியே காப்பி பண்ண கோட இங்க பேஸ்ட் பண்ணி வெரிஃபை ஆப்ஷன் கிளிக் பண்ணி வெரிஃபை பண்ணுங்க. ஒன்ஸ் உங்க இமெயிலை வெரிஃபை பண்ணதும் இது போல அக்கௌண்ட் செக்யூரிட்டி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு விசிபிள் ஆகும். இது எதுக்குன்னா உங்களோட ப்ரொஃபைல் அக்கௌண்ட்டை செக்யூரா வச்சுக்கிறதுக்காக இந்த ஆப்ஷன் கேட்டுட்டாங்க. இதுல ரெண்டு மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம அக்கௌண்ட்டை செக்யூரா வச்சுக்கலாம். அது என்னன்னா 2-ஃபேக்டர் அத்தன்டிகேஷன், நெக்ஸ்ட் செக்யூரிட்டி கொஸ்டின். இது ஏதாவது ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்கள் அக்கௌண்ட்டை செக்யூர் பண்ணுங்க. நான் செக்யூரிட்டி கொஸ்டின் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணதும் நம்மளோட ஃபோன் நம்பரை வெரிஃபை பண்ணுறதுக்காக ஒரு வெரிஃபிகேஷன் ஆப்ஷன் உங்களுக்கு விசிபிள் ஆகும். இதை கிளிக் பண்ணி உங்களோட ஃபோன் நம்பரை வெரிஃபை பண்ணுங்க. இந்த அக்கௌண்ட் செக்யூரிட்டி ஆப்ஷனை நீங்கள் லேட்டராக அப்டேட் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த ஸ்கிப் ஃபார் நவ் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஸ்கிப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் உங்களோட ப்ரொஃபைல் ஃபோட்டோவை அப்லோட் பண்ண சொல்லியிருப்பாங்க. உங்கள் ப்ரொஃபைல் ஃபோட்டோவை அப்லோட் பண்ணால் தான் பார்க்கறதுக்கு ப்ரொஃபஷனல் லுக்காக இருக்கும். அதிக ஆர்டர்ஸ் அண்ட் ஜாப்ஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ உங்களோட ப்ரொஃபைல் பிக்சர் அப்லோட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஸ்க்ரீன் நேம் கேட்டிருப்பாங்க. இதில் உங்களுக்கான யூசர் நேம் கிரியேட் பண்ணுங்க, அதுவும் யாரும் வைக்காத யூனிக் நேமை கிரியேட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் உங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் என்டர் பண்ணணும். அதாவது உங்களோட கண்ட்ரி, ஸ்ட்ரீட், சிட்டி, ஸ்டேட், ஜிப் கோட், அதாவது உங்களோட பின்கோட், இதெல்லாமே நீங்கள் என்டர் பண்ணிட்டு கண்டினியூ கொடுங்க. ஒன்ஸ் இங்கே கண்டினியூ ஆப்ஷன் கிளிக் பண்ணதும் இது போல் எடிட் ப்ரொஃபைல் பேஜுக்குள்ள வந்துடுவீங்க.
இதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா உங்களோட சர்வீஸ் ஆட் பண்ண சொல்லிருப்பாங்க. அதுக்கு இந்த பிளஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. இதுல ஆட் எ சர்வீஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க. ஒன்ஸ் ஆட் எ சர்வீஸ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணதும் இது போல சர்வீஸ் டைட்டில் கேட்டிருப்பாங்க. இதுல உங்களுக்கு என்னென்ன ஒர்க் ரிலவெண்டா ஸ்கில்ஸ் தெரியுமோ அதெல்லாமே நீங்க என்டர் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டா என்ட்ரி, டைப்பிங், டிசைனிங், இது போல நீங்க ஒர்க் பண்ண போற மெயின் டைட்டில இங்க என்டர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் சர்வீஸ் டிஸ்கிரிப்ஷன் கேட்டிருப்பாங்க. அதாவது நீங்க ஒர்க் பண்ண போற சர்வீஸை எக்ஸ்பிளைன் பண்ணி அட்லீஸ்ட் 300 கேரக்டர்ஸ் இருக்கிற மாதிரி என்டர் பண்ணுங்க. அண்ட் நீங்க வேற என்னென்ன ஸ்கில்ஸ்ல ஒர்க் பண்ணுவீங்க அதையும் கூட இங்க மென்ஷன் பண்ணலாம். நெக்ஸ்ட் சர்வீஸ் கேட்டகரி அண்ட் ஸ்கில்ஸ், இதுல நிறைய விதமான ஜாப் கேட்டகரிஸ் விசிபிள் ஆகும். நீங்க எந்த ஜாப் கேட்டகரியில ஒர்க் பண்ண இன்ட்ரெஸ்டா இருக்கீங்களோ அதை நீங்க செலக்ட் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க டேட்டா என்ட்ரி அண்ட் டைப்பிங்ல ஒர்க் பண்ண விரும்புறீங்கன்னா இந்த ரைட்டிங் அண்ட் டிரான்ஸ்லேஷன் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க. ஒன்ஸ் நீங்க ரைட்டிங் அண்ட் டிரான்ஸ்லேஷன் ஆப்ஷன் செலக்ட் பண்ணதும் இது போல நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு விசிபிள் ஆகும். இதுல நீங்க என்ன ஒர்க் பண்ண போறீங்களோ அதை நீங்க செலக்ட் பண்ணுங்க. நம்ம இப்ப டேட்டா என்ட்ரி அண்ட் டைப்பிங் ஒர்க் பண்ண போறதால ஜாப்ஸ் அண்ட் ரெசியூம்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் ஜாப்ஸ் அண்ட் ரெசியூம் சப் கேட்டகரி செலக்ட் பண்ணதும் இது போல நிறைய ஸ்கில்ஸ் விசிபிள் ஆகும். இதுல டேட்டா என்ட்ரி, டைப்பிங், டிரான்ஸ்லேஷன், டிரான்ஸ்கிரிப்ஷன், லோகோ டிசைனிங், இது போல உங்களுக்கான ஸ்கில்ஸ் நீங்க செலக்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நீங்க போட்டோ எடிட்டிங், வீடியோ எடிட்டிங், கிராஃபிக் டிசைனிங், இது போல டிசைனிங் ரிலேட்டடா ஒர்க் பண்ண விரும்புறீங்கன்னா இந்த டிசைன் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க. இதில் பாருங்க கிராஃபிக் டிசைனிங், அனிமேஷன், பெயிண்டிங், போட்டோ எடிட்டிங், வீடியோ எடிட்டிங், இது போல டிசைனிங் ரிலேட்டடான எல்லா விதமான ஸ்கில்ஸும் இங்கே அவைலபிள் இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற மெயினான ஆப்ஷன் சர்வீஸ் காஸ்ட். இதில் நீங்க ஒர்க் பண்றதுக்கு எவ்வளவு சார்ஜ் ப்ரொவைட் பண்றீங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதாவது பர் ஹவருக்கு எவ்வளவு டாலர் ஃபிக்ஸ் பண்றீங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. நீங்க எப்பவுமே ஸ்டார்டிங் சேஜ் இருக்கும்போது மினிமம் ரேட்டே ஃபிக்ஸ் பண்ணுங்க. இதுல மினிமம் $5. சோ நீங்க பர் ஹவருக்கு $5 ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஒன்ஸ் உங்களுக்கு ஆர்டர் நிறைய வந்து நீங்க ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த $5 நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சர்வீஸ் தம்ப்நெயில். இது எதுக்குன்னா நீங்க ஒர்க் பண்ண போற சர்வீஸ் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு இமேஜ் அப்லோட் பண்ணணும். இந்த தம்ப்நெயில நீங்க canva.com டிசைன் பண்ணிக்கலாம். ஆர் ஆன்லைன்ல அவைலபிளா இருக்கு, ஈஸியாவே டிசைன் பண்ணிக்க முடியும். ஒன்ஸ் மேல இருக்கிற எல்லா ஃபீல்டும் கரெக்டாக என்டர் பண்ணிட்டீங்களா அப்படின்னு செக் பண்ணிட்டு இந்த பப்ளிஷ் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. ஒன்ஸ் நீங்க ஒர்க் பண்ண போற சர்வீஸ் கேட்டகரி கம்ப்ளீட் பண்ணதும் நெக்ஸ்ட் உங்களுக்கான போர்ட்ஃபோலியோ கேட்டிருப்பாங்க. உங்களுக்கான போர்ட்ஃபோலியோவை ஆட் பண்றதுக்காக இந்த பிளஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இதுல போர்ட்ஃபோலியோ டைட்டில் கேட்டிருப்பாங்க. அதாவது நீங்க டேட்டா என்ட்ரி அண்ட் டைப்பிங் ஒர்க் பண்ண போறதால இது கிளிக் பண்ணி டேட்டா என்ட்ரி அண்ட் டைப்பிங் என்டர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கான போர்ட்ஃபோலியோவை இந்த ரெண்டு ஆப்ஷன்ல ஏதாவது ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஏட் டெக்ஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணி உங்களுக்கான ரெசியூமே நீங்க காப்பி பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் இந்த இன்சர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி உங்களுக்கான ரெசியூமே நீங்க அப்லோட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்க அப்லோட் பண்ணதும் இந்த கண்டினியூ ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த ஏட் டீடைல்ஸ் அப்படிங்கிற இந்த பேஜ்க்குள்ள வந்துருவீங்க. இதுல ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்க ஒர்க் பண்ண போற சர்வீஸ்க்கான ஒரு இமேஜ் எடிட்டிங் பண்ணி அப்லோட் பண்ணுங்க. இந்த கவர் இமேஜை நீங்க ஆன்லைன்ல canva.com யூஸ் பண்ணி ஈஸியாவே கிரியேட் பண்ணிக்க முடியும். இது போல நீங்க என்னென்ன ஒர்க் பண்ண போறீங்களோ அதெல்லாமே இந்த இமேஜ்ல என்டர் பண்ணிட்டு டிசைன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த ஏட் ஸ்கில்ஸ்ல நீங்க ஒர்க் பண்ண போற ஆர் உங்களுக்கு தெரிஞ்ச 25 ஸ்கில்ஸ் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். நான் டேட்டா என்ட்ரி, டைப்பிங், டிசைனிங், டிரான்ஸ்லேஷன், டிரான்ஸ்கிரிப்ஷன், காப்பி பேஸ்ட், வெப் ரிசர்ச், இது போல நான் ஆட் பண்ணிட்டேன். ஃபைனலா இந்த ரெண்டு ஃபீல்டு என்டர் பண்ணிட்டு பப்ளிஷ் ஆப்ஷன் கிளிக் பண்ணி பப்ளிஷ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த எபோட் ஸ்டெப்பை யூஸ் பண்ணி உங்களோட பிக்சரை நீங்க சேஞ்ச் பண்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கான சோசியல் மீடியா லிங்க் இருந்தா இங்க ஆட் பண்ணி சேவ் கொடுங்க, இல்லைன்னா வேண்டியதில்ல. நெக்ஸ்ட் நீங்க ஒர்க் பண்ண போற சர்வீஸோட ஓவர்வியூ கேட்டிருப்பாங்க. அதாவது நீங்க இண்டிவிஜுவலா ஒர்க் பண்றீங்களா, கம்பெனிக்காக ஒர்க் பண்றீங்களா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. சோ நீங்க இண்டிவிஜுவலா ஒர்க் பண்ற மாதிரி தான் இண்டிவிஜுவல் செலக்ட் பண்ணிட்டு உங்களோட டேக் லைன்ல நீங்க ஒர்க் பண்ண போற மெயின் டைட்டில என்டர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் உங்களோட பயோ கேட்டிருப்பாங்க. இதுல உங்களோட பர்சனல் டீடைல்ஸ், ஹாபி, எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸ், எஜுகேஷன் ஸ்கில்ஸ் அண்ட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா ஆட் பண்ணுங்க, இல்லைன்னா வேண்டியதில்ல. இதெல்லாம் இந்த பயோல ஆட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கான ஒர்க் டைம்ஸ் ஆட் பண்ணிட்டு சேவ் கொடுங்க. அண்ட் நீங்க ஆல்ரெடி ஒர்க் பண்ண சர்டிபிகேட் ஆர் ப்ராஜெக்ட் ஏதாவது இருந்தாலும் அதை நீங்க இங்க ஆட் பண்ணிக்கலாம். வாங்க இப்ப இந்த வெப்சைட் எப்படி ஒர்க் பண்ணி ஏன் பண்ணலாம் அப்படிங்கிறது பாக்கலாம். அதுக்கு இந்த வெப்சைட்டோட மெனு பார்ல டாஸ்க் போர்ட் பக்கத்துல ஃபைண்ட் ஒர்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. இதுல பாருங்க நம்ம கொடுத்த 2-3 சர்வீஸ் கேம் 2,957 ஜாப்ஸ் நம்மளுக்கு விசிபிள் ஆகுது. அதாவது அப்ராக்சிமேட்டா 3,000 ஜாப்ஸ் நம்மளுக்கு விசிபிள் ஆகுது. இதுல ஷோ ஆயிட்டு இருக்கிற ஜாப்ஸ் எல்லாமே நீங்க என்ன சர்வீஸ்க்கான ஸ்கில்ஸ் செலக்ட் பண்ணிக்கிறீங்களோ அதுக்கான ஜாப்ஸ் போர்டு தான் உங்களுக்கு விசிபிள் ஆகும். சோ உங்களுக்கான ஜாப்ஸ் நீங்க கரெக்டா செலக்ட் பண்ணுங்க. இதுல பர்டிகுலரா நீங்க ஏதாவது ஒரு ஜாப்லயும் மட்டும் ஒர்க் பண்ண விரும்புறீங்கன்னா எனி கேட்டகரி அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க. இதுல உங்களுக்கான கேட்டகரி நீங்க செலக்ட் பண்ணிட்டு அப்ளை ஆப்ஷன் கொடுங்க. நம்ம இப்ப டேட்டா என்ட்ரி ஒர்க் பண்ண போறதால டேட்டா என்ட்ரி என்டர் பண்ணிட்டு இந்த டேட்டா என்ட்ரி ஆப்ஷன் கிளிக் பண்ணலாம். இங்க பாருங்க நமக்கான நிறைய டேட்டா என்ட்ரி ஜாப்ஸ் விசிபிள் ஆகுது. அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணுங்க. இந்த ஜாப்ஸ் எல்லாமே ரீசெண்டா தான் போஸ்ட் பண்ணிக்கிறாங்க. இதுல பிக்சட் பிரைஸுக்கான ஜாப்ஸும் கொடுத்திருப்பாங்க.
ஹவர்லி பிரைஸுக்கான ஜாப்ஸும் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு எது சூட்டபிளாக இருக்கிறோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்க. வாங்க இந்த ஜாப்பை கிளிக் பண்ணி எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஒன்ஸ் நீங்கள் அந்த டேட்டா என்ட்ரி ஜாப் ப்ரொஃபைல் கிளிக் பண்ணதும் இது போல ஒரு பேஜ்க்கு வந்துருவீங்க. இதில் நீங்கள் என்னென்ன பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத இங்கே டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஆல்சோ உங்களோட மெயிலுக்கும் சென்ட் பண்ணுவாங்க. அண்ட் இந்த ஜாப்ல ஒர்க் பண்ணுறதுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் வேணும் அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதில் ஏதாவது ஒன் ஆர் டூ ஸ்கில்ஸ் உங்களுக்கு இருந்தாலே போதும், ஈஸியாகவே ஒர்க் பண்ணி என் பிடிக்க முடியும். இதில் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்காக இவங்களோட டிஸ்கிரிப்ஷனை ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு இந்த சென்ட் ஏ கோட் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி சென்ட் பண்ணி சப்மிட் பண்ணால் போதும், உங்களுக்கான ஜாப் அப்ளிகேஷன் சப்மிட் ஆயிரும். ஒன்ஸ் கிளைண்ட் உங்கள் ஜாப் அப்ளிகேஷன் பார்த்துட்டு வித்தின் ஒன் வீக்கில் உங்களுக்கான ஜாப் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஒன்ஸ் நீங்கள் அந்த ஜாப்பை கம்ப்ளீட் பண்ணி அவங்களுக்கு சென்ட் பண்ணும்போது அதுக்கான பேமெண்ட்டை உங்கள் அக்கௌண்ட்டுக்கு இன்ஸ்டண்ட்டாக சென்ட் பண்ணிடுவாங்க. அண்ட் நீங்கள் இது போல் ஃப்ரீலான்சிங் வெப்சைட்டில் ஒரு ஜாப்ஸ் மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணாதீங்க. அதாவது நீங்கள் இப்போ டேட்டா என்ட்ரி கோட் பண்ணுறீங்கன்னா நெக்ஸ்ட் டைப்பிங், டிரான்ஸ்லேஷன், டிரான்ஸ்கிரிப்ஷன், காப்பி பேஸ்ட், ப்ரூஃப் ரீடிங், இது போல் உங்களுக்கு என்னென்ன ஜாப்ஸ் தெரியுமோ அது ரிலவெண்ட்டாக எல்லா ஜாப்ஸ்லையும் நீங்கள் அப்ளை பண்ணுங்க. இது போல் நிறையா சர்வீஸில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு ஜாப்ஸ் கிடச்சிரும். அண்டு நீங்கள் இது போல் ஃப்ரீலான்சிங் ஜாப்ஸ் ஆர் எனி அதர் ஆன்லைன் ஜாப்ஸில் அப்ளை பண்ணும்போது ஏதாவது பே பண்ண சொன்னாங்கன்னா தயவு செய்து எதுவும் பே பண்ணிடாதீங்க. எந்த ஒரு ஜெனியூனான கிளைண்ட்டும் ஜாப் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு பேமெண்ட் கேட்க மாட்டாங்க. அண்ட் நீங்கள் இந்த வெப்சைட்டில் ஒர்க் பண்ணுறதுக்கு அவங்க தான் உங்களுக்கு பே பண்ணுவாங்க, நீங்கள் யாருக்கும் பே பண்ண வேண்டியதில்லை. அண்டு நம்ம டிஜிட்டல் ஆன்லைன் சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா ஜாப்ஸுமே எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாத ஜாப்ஸ் தான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணிட்டுக்கிறோம். டிஸ்கிரிப்ஷனில் சேனலோட லிங்க் ப்ரொவைட் பண்ணிக்கிறேன். அண்ட் இது போல் நம்ம ஒர்க் பண்ணி இன் பண்ணால் மட்டும் எப்படி வித்தா பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். அதுக்கு பேமெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது கிளிக் பண்ணுங்கள். ஒன்ஸ் பேமெண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணதும் இது போல் ஒரு பேஜுக்கு வந்துடுவீங்க. இதில் நீங்கள் ஒர்க் பண்ணி இன் பண்ண அமௌண்ட்டை டைரெக்டாக உங்கள் பேங்க்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அண்ட் பேபால் அக்கௌண்ட், கிரெடிட் கார்டு, ஒயர் ட்ரான்ஸ்ஃபர், பே யூனியர், இது போல் எந்த ஆப்ஷனும் யூஸ் பண்ணி வேணாலும் நீங்கள் ஏன் பண்ண அமௌண்ட்டை உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ஈஸியாகவே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். அண்ட் நீங்கள் ஏன் பண்ண அமௌண்ட்டை டேரெக்டாக உங்கள் பேங்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி தான் இந்த ஆட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி உங்களோட அக்கௌண்ட் நம்பர் அண்ட் ஐஎஃப்சி கோட் ஆட் பண்ணி உங்களோட பேங்க்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் பேபாலில் வித்ரா பண்ணுற மாதிரி தான் இந்த ஆட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி உங்களோட பேபால் இமெயில் அட்ரஸ் என்டர் பண்ணால் போதும். உங்கள்கிட்ட பேபால் அக்கௌண்ட் இல்லைன்னா பேபால் அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது, எப்படி வித்ரா பண்ணுறது, இது போல் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபுல் டீட்டெயில் டியூட்டோரியல் வீடியோ நம்ம டிஜிட்டல் ஆன்லைன் சேனல் அவைலபிள் இருக்குது. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் போய் பண்ணிக்கிறேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்களுக்கான பேபால் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி நீங்கள் ஏன் பண்ண மட்டும் டேரெக்டாக உங்கள் பேங்க்குக்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கங்க. அண்ட் நான் சொன்னது போல் இந்த வெப்சைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஜாப்பில் அப்ளை பண்ணிவிட்டு ஈஸியாக ஒர்க் பண்ணி மணி ஏன் பண்ணுங்க. இது போல் ஆன்லைனில் ஈஸியாக மணி ஏன் பண்ணக்கூடிய ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபுல் டீட்டெயில் டியூட்டோரியல் வீடியோஸ் நம்ம டிஜிட்டல் ஆன்லைன் சேனல் இருக்குது. லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணிக்கிறேன், பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன்.